அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு துறையில் பணிபுரிந்து வரும் பல்வேறு அரசு ஊழியர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மத்திய அரசு துறையில் பல லட்சக்கணக்கான ஊழியர்கள் நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய சில கூடுதல் சலுகைகளை அரசு வழங்கி வருகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்கள் 7வது ஊதியக்குழுவின் அடிப்படையில் சம்பளம் பெறுவது வழக்கம். இந்த நிலையில் மத்திய அரசு துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் பெறப்பட்டுள்ளது. அதாவது மத்திய செயலக சேவையின் கீழ் பணிபுரியும் அரசு அமைச்சகங்களில் நடுத்தர முதல் மூத்த நிர்வாக நிலை வரையுள்ள ஊழியர்களுக்கு கடந்த 6 ஆண்டுகளாக பதவி உயர்வு அளிக்கப்படவில்லை. இப்போது மத்திய அரசு அலுவலகங்களில் பிரிவு அதிகாரி, துணை செயலர், இயக்குனர் மற்றும் இணைச் செயலாளர்கள் பதவியில் சுமார் 6210 அதிகாரிகள் இருப்பதாகவும், இதில் 1839 காலிப்பணியிடங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு ஆட்களை நியமிக்க வேண்டும் என்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் மக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதியங்களுக்கான இணையமைச்சர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பதவி உயர்வு தொடர்பான கோரிக்கைகள் வரும் மார்ச் 10ஆம் தேதிக்குள் நிறைவேற்றப்படலாம் என்று அமைச்சரின் தனிப்பட்ட செயலாளர் தெரிவித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.